ப்ரீதிங் பேட்டர்ன் இருக்குல்ல, நம்மளோட இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன், அதை எப்படி நீங்கள் எக்ஸசைஸ் கூட சேர்த்து பண்ணணும், இது எல்லாருக்கும் இருக்கிற பயங்கர கன்ஃபியூஷனான விஷயம். அதுக்கு ரெண்டே விஷயங்கள் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு மசில் கண்ட்ராக்ட் ஆகுது, அதாவது மசில் சுருங்குது அப்படின்னா நீங்கள் ப்ரீதின் பண்ணி பண்ணுங்கள். இதே மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ப்ரீத் அவுட் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா ப்ரீதின்றது உங்களோட ஆக்சிஜனை இன்டேக் பண்ணுறது, ப்ரீத் அவுட்ன்றது உங்கள் ஆக்சிஜனை ரிலாக்ஸ் பண்ணுறது. ஸோ எப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போதும் ஒரு மசிலை கண்ட்ராக்டிங் ஸ்டேட்டில் இருக்குது, அதாவது சுருக்குறீங்க, அதை க்ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஹலேஷன் பண்ணி பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அப்டாமல் கிரன்சஸ் பண்ணீங்கன்னா மூச்சை வந்து தம் கட்டி பண்ணுவாங்க. தம் கட்டி பண்ணீங்க அப்படின்னா ஆக்சிஜனே அரெஸ்ட் ஆயிடுச்சு, அப்போ அந்த மசில் வந்து இரிட்டேட் ஆகி அந்த மாதிரி நேரங்கள் தான் மசில் கிராம்ப்ஸ் நிறைய வரும். ஸோ எப்போவுமே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த மசில் என்ன ஃபார்மேட் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணுறது, என்ன ஃபார்மேட் ஆஃப் ஆக்ஷன் பண்ணுறது, இப்போ நீங்கள் கால் தூக்கி ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் இந்த மசிலுக்கு நம்ம பண்ணுறோம், அதுக்கு நீங்கள் ப்ரீத் இன் பண்ணுங்கள், அதுக்கு ப்ரீத் அவுட் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணும்போது. ஸோ இது சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா, நீங்கள் மசிலை க்ரஷ் பண்ணும்போது ப்ரீத் இன் பண்ணுங்கள், க்ரஷ் அவுட் பண்ணும்போது அதாவது மசிலை ரிலாக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். இதை மைண்டில் வச்சு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எஃபிஷியண்டாக இருக்கும். இல்லை நான் எல்லா நேரம் ப்ரீத் இன் பண்ணி தான் பண்ணும், இப்போ தான் ப்ரீத் அவுட் பண்ணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம். எந்த பிரின்சிபலுக்கு நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஃபியூச்சரில் எக்ஸசைஸ் பண்ணும்போது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிராம்ப் இல்லாமல் இருக்கும். ஸோ இதை எக்ஸசைஸ் பண்ணி கிராம்ப் வர உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது பெனிஃபிஷியலாக இருக்கும். தேங்க்யூ.